ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் கேங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நூப் ப்ராங்க் தான். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நூப் ப்ராங்க்குன்னு. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ எல்லா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆடம் கேரக்டர்லாம் போட்டு வர சொல்லியாச்சு. ஓகே, இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓடிட்டே இருக்கோம், யாரும் ஆனால் மேலே இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே சைலண்ட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போக வேண்டியதுதான். ஏன்னா அவங்க டாப்பில் இருக்காங்க, ஈஸியாக ஹெட்ஷாட் விழுந்துடும். இங்கே பாருங்க, 8-7 இந்த G18 இதுதான் பிரச்சனை. அடிக்கடி 8-7 அந்த மாதிரி தான் குறையும். சில நேரம் இங்கே பாருங்க, இந்த ஷூட் பண்ணப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக குறையுது. இதுதான் G18 பிரச்சனை. ஸ்கின் இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னும் நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே வாங்கிடுவோம். ஸோ சும்மா கலக்கலாம். ஆனால் டீம்மேட்டு 2 பேர் அதுக்குள்ளே நாக் ஆகிட்டாங்கோ. ஸோ அடோ ஐயோ, சரியான பக்கு பக்குன்னு இருந்துச்சு. அப்படியே அந்த மூஞ்சியும் அந்த என்ன கேரக்டர்னு சரியாக தெரில. மூஞ்சி அப்படியே கிட்ட பார்த்தோன்னே பயன்ட்டு அப்படியே ஐயோ பெயின், ஐயோ உல்ஃப்ரா அடாப்பா சை, கீழே விழுந்து நாக் ஆகிட்டனே. சூப்பர் 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 சூப்பர், நம்ம ஓ நல்லா விளாட்றாரு நம்ம டீம்மேட்டு. அடா ஐயே, நல்லா தான் விளாட்றாரு. கொஞ்சம் ஹெட்ஷாட் கெய்ம் பண்ணி லேட் பண்ணிட்டாரு, ஆனாலும் நல்லா தான் விளாண்டாரு. ஓகே, இப்போ ஆடா ஐயோ, அதுக்குள்ளே டிஃபீட்டா? சரி விடுங்க, ஒரு மேட்ச் தானே, அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தாச்சு. ஸோ சரி ஐயோ ஆடா, A94 என்னோட எக்யூப்பே அங்கே பண்ணிக்குது. ஓகே வந்துருச்சு. ஐயோ எப்போ தான் விடுவாங்களோ, ஆனால் இப்போல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது இந்த இது விடுறக்கு எடுக்கிறக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீக்கிரமாக விட்ட பரவாயில்ல, ஏன்னா யாரும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ காசு இருக்காதுனால பெருசாக எடுக்க மாட்டாங்க. சரி விடுங்க. ஓகே அடா, எங்கே இருக்காங்க யாருமே தெரிய மாட்டேங்கிறீங்க. ஆனால் இது என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான் அந்த மாதிரி, இது நான் ஒருத்தனை பார்த்தேன்னு. அட நாக்காய் தொலை பண்ணிக்கிறானே, நாக்காயிட்டான். சூப்பர் சூப்பர், அங்கே ஒருத்தவங்க குதிச்சான், ஆனால் நான் பார்க்கல. திரும்பவும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், திரும்பவும் குதிச்சான். எப்படியாவது ஷூட் பண்ணிடலான்னு பார்க்குறேன், ஷூட்டே பண்ண முடியல. சரி இது டீம்மேட்லாம் கத்திட்டு இருந்தாங்க, எங்கேயோ எங்கேருந்தோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். நம் டீம்மேட்டில் மெடிக்கி சுற்றிட்டு வரட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனிமிலாம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ சாவு, என்னடா ஒரே ஓ ஹெட்ஷாட்டா, ஹெட்ஷாட் மாதிரி காமிக்கலையே. ஒரு வேளை ஃபுல் லைஃப் குறைஞ்சிருக்கும். ஈ என்னடா 6-6 புல்லட் தான் இருக்குது, எல்லாமே எடுத்தனே. ஒரு வேளை ஆட்டே போட்டிங்களோ. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட வர ஒரு மெடிக்கிட் கூட இல்லை, எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி குடிச்சுட்டாங்களாட்டுருக்குது. என்ன பண்ணுறது, ஆடம் கேரக்டர் வச்சுருந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆடம் கேரக்டர் அடா பாவீங்களா, 2 பேர் பொட்டு பொட்டுன்னு உழுந்துட்டிங்களே, எங்கே இருக்காங்கோ? ஆடா 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்க. சூப்பர், ஒரு நாக்கு அடுத்தடுத்த அடுத்த. ஸோ ஒரு கில்லு உருப்படியாக எடுக்க விட மாட்டிங்களாடா. பப்பா இவங்களை வச்சுக்கிட்டு சரி விடுங்க. அப்பாடி SMG புல்லட்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் கைஸ், ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டை ஃப்ரீ ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது சாட்டர்டே எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, தேர்ஸ்டேவோ வெனஸ்டேவோ சரியாக தெரில, அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக கேரக்டர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு. என்னென்ன லிஸ்ட்டும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கூட அந்த பார்த்துக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஒஃபிஷியலில் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆஹா சூப்பர் விக்ட்ரி, செம்ம. இப்போ 1-1 ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம தான் MVP. சூப்பர் சூப்பர், போங்க. ஆஹா நல்ல வேலை செத்து போகல, செத்து போயிருந்தோம் மொத்தமாக அடிச்சல் லூட்லாம் வீணாக போயிருக்கோம். நல்ல வேலை தப்புச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லூட்லாம், அதாவது லூட்லாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஏன்னா இதுவே நம்மளை மட்டும் எனிமி போட்டு தள்ளிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த மீதி இருந்த காசுலாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் அதை வச்சு நம்ம அப்படியே பொழச்சிக்க வேண்டியதுதான். சரி விட்டாங்க, இந்த அளவு ஏதோ சீக்கிரமாக விட்ட மாதிரி இருக்குது, தெரில பார்க்கலாம். எங்கே இருக்கீங்க ரசா, அப்படியே எட்டி பாருங்கோ.
எங்கே எட்டி பார்க்க மாட்டேங்கிறீங்களே டே தம்புடா, எட்டி பாருடா. ஐயே மிமிக்ரி பண்ணாலும் அடா பாவி, அது சூப்பர் ஹெட்ஷாட்டு தான். ஆனால் வர வர நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம் போல், ஹெட்ஷாட்டாக உழுது பார்ப்போம். அச்சுயா, இவன் எப்போ வந்தான், நான் பார்த்தப்ப கூட இல்லையே. நம்மளுக்கு கில்லு வேணும், கில்லு முக்கியம் பிகிலே, கில்லு முக்கியம். அடா பாவி, அதுக்குள்ளே நான் கைட்டாங்களா டீ கண்ணா ரிவை. அடா பாவி, ரிவை பண்ண சொன்னால் கீழே குதிச்சுத்தானே அப்படியே. ஐயோ மண்டை மேலே நிற்கிறோமே. ஐயோ யாராவது ரிவை பண்ணுங்க பாடு. ஐயோ மேலேருந்து எவனா சுட்டானா அவ்வளோதான், முஸ்கா தான். அப்போ அடி வந்துட்டாங்க. சரி அப்படியே போய் மெடிக்கிட்டு சுத்த வேண்டிதான். மெடிக்கிட்டு சுத்து சுத்து ஐயா, சூப்பர் மெடிக்கிட்டு சுத்த வேண்டிதான். அப்படியே பொந்துட்டு எமோட் போடலான்னு பார்த்தேன், கரெக்டாக டச் பண்ணல. இப்போ எமோட் போட்டு டச் பார்த்து அப்படியே டண்டக் 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 டண்டக், செம காமெடியாக இருக்குது. ஆனால் எமோட்டெல்லாம் இது மெடிக்கிட் போட்டு எமோட் போடும்போது செம காமெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட எமோட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம காமெடியாக இருக்கும். ஓகே, வேறு எனிமி எங்கே இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியது தான். யாருமே காணாமே. எங்கடா இருக்கான் அடா பாவிகளா. ஏ குளோவல் போட்டனே, எப்படி செத்து போகலாம், ஒருவேளை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காங்கோ, எங்கே இருக்கானே தெரியுமா நீ இது. ஆமாம் மேலே இருக்கான்னு கத்திட்டு இருந்தாங்கோ இப்போ தான். சரி விடுங்க, கீழே குதிஸ்தான்னு நினைக்கிறேன். சரி போய் பார்க்க வேண்டிய. அடா பாவி சருன்னு வந்தான். ஆ சாவு, அப்போ அடி நல்ல வேலை குளோவல் போட்டோம். ஆஹா காலையே சுட்டு போ தெரியாச்சு. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குதுன்னு. எம்விபி நம்மளுக்கு கிடைக்கலையா, கஷ்டப்பட்டு ரெண்டு கில் பண்ணோம். சரி விடுங்க, என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே தான். நம்ம டீம்மேட் ஏதாவது கன்னு கொடுன்னு கேட்டுட்டு இருந்தான். சரி என்ன பண்ணுறது, டெசர்ட்டிகள் எடுத்து போட்டு விட்டாச்சு. டெசர்ட்டிகள் வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி எடுத்துக்கிறேன்னு எடுத்தாங்கோ. நீ நம்ம இனிமே தேடி ஓட வேண்டியதான் ஃபுல்லாக. எங்கே இருக்காங்க, ஐயோ டே 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 டே, நான் மேலே ஓடிட்டுருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் நான் பார்த்தேன், மேலே ஓடிட்டுருந்தான். இங்கேயும் ஒருத்தவன் இருக்கா, ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தவன் அந்த சைடு, இன்னொருத்தவன் இன்சைடு, இன்னொருத்தவன் இன்சைடு, அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஆனால் மேலே இருந்து அடிக்கிறாங்க. ஆனால் ஒழுங்காக பார்த்து அடிக்க முடியல. சும்மா ஒரு புல்லட் சுட்டாங்கன்னா அதுக்குள்ளே கவர் கொடிறாங்க. ஆஹா நம்ம டீம்மேட் ஒருத்தவனாக்கா, சரி அதான் காப்பாற்ற போயிட்டாங்க. ஏ எவனுமே சிக்கமா நீங்க நானே. யாராவது வந்து தோலங்கடாடே, அங்கே தான் இருந்து அப்படியே சுட்டுட்டே இருக்கான். எல்லோரும் ஃபுல்லாக கத்திட்டே இருந்தோம். ஐயோ இவங்க வேறு எட்டி எட்டி பார்த்தாவது ஓகே, சும்மா ஒரு புள்ள சுட்டுட்டு அப்படியே சருன்னு ஓடிடுறான். சரியான பயந்தவங்களையாக இருப்போம் போல், நம்மளே விட பயந்தவங்களையானா யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறதெல்லாம். சரி விடுங்க, அங்கொத்தம் ஓடிட்டுருந்தான். இனி உங்ககிட்டலாம் இது லாங் ரேஞ்சிலேருந்து தான் வேலைக்கு ஆகாதுன்னு. ஆ சம ஐயா ஹஹா, ஒரு நாக்கு அட, இவன் மேலே புல்லட்டே பல்லே, யார் சாமி இவங்க, கெலி கேரக்டர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி ஓடுறான் அடோடு, ஒரு சிறு புள்ளைய மூணு சைட்லேருந்து மாடிப்பீங்க, வெக்கமா இல்லையா உங்களுக்கு. சை ஆஹா டே, என்ன பாட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டீம்மேட்டு. ஆஹா மொத்த பேத்தையும் நக் பண்ணிட்டாங்களா. ஐயோ என்ன நடந்துட்டுதுன்னு புரியல ஒன்றும். அப்படியே நம்ம டீம்மேட்லாம் ஸ்டாச்சு வாட்ட நிற்கிறாங்க. ஐயோ ரெண்டுக்கு ரெண்டா, இந்த வீடியோ ஒரு 16 நிமிஷமாவது போயிருக்கும். அவங்க இது அவங்க ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க, நம்ம ஒரு பாயிண்ட் எடுப்போம், அந்த மாதிரியே ரொம்ப நேரம் போயிருக்கும். நான் அப்படியே செர்ரி காண்டாயிட்டேன். ஐயோ நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கிறீங்க, அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சா நம்ம ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோம், இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு. நாங்களாம் மொத்தமாக இது ஒன்றாவே போவோண்டா அப்படின்னு
பிளான் போட்டாச்சு. ஏன்னா ஃபுல்லாக தனித்தனியாக தான் போயிட்டுருந்தோம், இல்லைன்னா ஒருத்தவங்க தனியாக போயிடுவாங்க. இந்த தடவை எல்லாருமே ஒரே இடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹைடான இடத்த சூஸ் பண்ணி அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தா அங்கே தான் ஃபஸ்ட்டு ஜோன் வரும். என்னன்னு தெரியல, நம்ம மட்டும்தான் அன்லக்கி பர்சன்ஸ். சரி விடுங்க. எங்கே எங்கே கண்ணா அடா பாவி, எங்கேருந்து சொல்கிறாங்கன்னே தெரியுமா நீங்க இது. சரி விடுங்க பார்ப்போம். அப்படியே மெடிக்கிட் போட வேண்டியதான். இந்த தடவை நான் மெடிக்கிட் போட்டு எமோட் போடல. போன தடவை போட்டிருந்த சம காமெடியாக இருந்துச்சு. இந்த தடவையும் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்ன இது, யாராவது வந்து சுத்தள்ளிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதாவது அப்படியே கம்முன்னு முங்கியாச்சு. அங்கே ஒருத்தவன பார்த்துட்ருக்கேன், ஏ இது வெளியே வந்தால் சுற்றுவானோன்னு ஒரு பயம் அப்படின்னு நடுங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப நல்லாவே அடிக்கிறாங்க ஆப்போனண்ட்லாம். அதனால் அப்படியே இது ஹைட் பண்ணி ஹைட் பண்ணி இந்த சைடு அப்படியே சுற்றி வந்து அடிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா யாருங்கண்ணா செம்மையாக சோதனை பத்துறாங்க. இதோ அங்கே ஒருத்தவன் எட்டி பட்டா சாவையே ஹெச்ஆர்டே ஒழுகலையே. இப்போ இப்போ ஹெச்ஆர்டே அடடடடடடா சாவு செம ஒரு நாக்கு. அடுத்து கண்ணா அப்படியே அப்படியே எட்டி அப்படியே எட்டி பார்த்துட்டு ஐயா ஒரே ஒரு ஹெட்ஷாட்டாக போச்சு. சரி விடுங்க, ஓ பேராசை பெருநஷ்டந்தான். அதனால் அப்படியே கம்முன்னு போக வேண்டியது தான். அடா ஐயோ இவன் வந்தது நான் பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு மெடிக்கிட் கூட இல்லவே இல்லை. ரைமிங்காக இருக்குல்ல. சரி விடுங்க, ஒருத்தன் இப்போ ரெண்டு பேர் கீழே குதிச்சிடாடா. ஐயோ கீழே குதிச்சிட்டானே. ஆஹா நல்லா நல்லா தான் அடிச்சான், ஆனாலும் காலை சோதனை எப்படி. சரி இன்னொருத்தவனையும் அப்படியே சுற்றி வான்னு சொன்னோம், அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே மேட்ச் பாயிண்ட் வேறு வந்துச்சா. இந்த புது அப்டேட்டுக்கு அப்புறம் இது ரவுண்ட் போயிட்டுருக்கப்போ நம்மளுக்கு என்ன ரவுண்டே தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்கோர் போர்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ சிக்ஸ்த் ரவுண்டா? ஆமாம் சிக்ஸ்த் ரவுண்ட் தான் போயிட்டுருக்குது. இந்த மாதம் எப்படியாவது ஜெயிச்சிடணும், இல்லைன்னா ஊ தான் நம்மளுக்கு. ஸோ பார்க்கலாம். எல்லோரும் மேலே ஏறிட்டீங்க, நம்ம மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக ஏறி போனோன்னா நம்மளுக்கும் சங்கூதிருவாங்கன்னு அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிட்டு அப்படியே இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தவன் இருந்தான், நான் பார்க்குறேன் அதுக்குள்ளே ஓடிடுவான் பாருங்கள். இதே மாதிரி ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்குது. சரி விடுங்க. ஆஹா நல்ல நல்ல அடின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மூணு பதினொன்று போயிருக்கும். வா எவ்வளோ ஹெட்ஷாட்ல நம்ம ஹெச்ஓட்ட அப்படியே உச்சத்துக்கு போயிருக்கணும்ல. சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. எங்கே இருக்காங்க, எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? அடாடே என்னடா, நம்ம அப்படியே சுற்றி போக வேண்டியதான். அப்படியே கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஐயே இங்கே பாருங்க ஒரு குளோவல், அப்படியே சுற்றி போகணும். அதே மாதிரி ஒரே அடாடே ரெண்டு பேத்துக்கும் ஒரே திங்கிங்கு, அப்படியே க்ளோ அப்படியே ஆப்போசிட் சைடில் போகிறது. நானும் அப்படி போகிறேன், அவனும் அப்படி போகிறான். அப் ஹைடன்சி கொலான்ட்ருந்தோம், அதுக்குள்ளே என்னை நாக் பண்ணிட்டா டீம். சரி விடுங்க அதை பற்றி பேசாமல் நம்ம இப்போ மேட்ச்குள்ளே போவோம். ஐயோ ஆடம் கேரக்டர் வச்சுருக்கிறது ஆனால் வச்சு விளாட்றதுலாம் ரொம்ப கஷ்டம். நான் இன்னொருத்தவன் ஆப்போனண்ட்டானேங்கம்மா கீழே இறங்கிட்டான் தான் நினைக்கிறேன். மேலே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம், டீமேட்டில் ஃபுல்லாக சுற்றி பட்டாங்களாம், காணவே காணாம். ஸோ முடிவு பண்ணிட்டோம், கீழே தான் இருக்காங்க ஆனால் கீழே போகக்கூடாது. அதுக்கப்புறம் எங்கே இருக்கீங்கன்னா தெரியவே மாட்டேங்கிறாங்க. ஒருத்தவன் தான் இருக்கான். ஸோ கீழே இறங்கி போயிடலாம் தான் பார்த்தோம். சரி முதல்ல இது ஏதாவது ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான் இருந்தோம். சரி கிரெனேட் போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதில் போகலான்னு பார்த்தேன். சரி இதுலேயே போட்டு அப்படியே நான் பின்னாடி அடிப்போன்னு பார்த்தேன். அடச்சை இந்த பேர்டு கருமை வேறு இது ஒழுங்காகவே பார்க்க விட மாட்டேங்குது. சரி அட தாண்டிட்டானா, சரி நம்மளும் கம்பெனிக்கு தாண்டலாமேன்னு தாண்டினா அதுக்குள்ளே ஆஹாடா சூப்பர். அப்பாடி இப்போதான் இவ்வளோ நேரம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு, தோற்றுருவோமா தோற்றுருவோமானு. கடைசியில் ஜெயிச்சிட்டோம். செவன்த் ரவுண்டு
ஆனால் அந்த மேட்ச் ரொம்ப நேரம் இழுக்குது. அப்படியே மூச்செல்லாம் அப்படியே முட்டுது. வாய்ஸ் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி விடுங்க பார்க்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு லூட்லாம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஏன்னா லாஸ்ட் ரவுண்டு, இனி துட்டெல்லாம் சேமித்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஃபுல்லாக துட்டெல்லாம் காலி பண்ணிட வேண்டியது தான். எங்கே இருக்காங்க? டே 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 அவங்க தான் ஏறினா நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். சரி அவங்க அன்னைக்குமா கீழே தான் இருப்பாங்கன்னு நினச்சி நானும் அப்படியே கீழே சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். யாரும் காணோம். சரி ஒரு அவ்வளோதான், எய்ம் ஸ்கோப் போட்டு எய்ம் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அப்படியே கரெக்டாக ஹெட்செட் வந்துருச்சு. அடா சாவு, அடா கருமோ. நான் அவனுக்கு 290 ஹெச்சா அவன் எனக்கு மொத்தமாக நாக்கே பண்ணி விட்டுறான். நான் படுத்துட்டுலாம் ரிவைவ் பண்ண முடியாது. ஹெல்மெட் மொத்தமாகவே புஸ்ஸா? ஆமாம்ல, அப்படியே தெரிச்சிருச்சு ஹெல்மெட்டு. எஸ்கேஎஸை வச்சு சூப்பராக ஆடுறான், நல்ல பிளேயர் தான் போல். நம்மளை விட ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கோ? நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேயரே இல்லை, அது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. அப்படியே எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் அப்படியே பார்த்தேன், யாரும் காணா. சரி ஓட வேண்டிதான்னு ஒன்றா அங்கேருந்து ஒத்தவன். சப்பப்பப்பப்பப்பா, சரியான காண்டு ஏற்றுறேன் இங்கேப்பா சாமி. சரி பார்க்கலாம், வந்து அப்படியே ஒரே ஹெச்சாட்டாக அடிக்கணும் அப்படின்னு ஆசை மட்டும்தான் இருக்கும். அடிக்க முடியாது. எங்கே அடா பாவி, அடுத்து இவன் இவன் சாவு. ஏ சூப்பர், ஓ போயாவா? இது கொஞ்சம் சீக்கிரமாக வச்ச மாதிரியே இருந்துச்சு, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் ரொம்ப நேரம் இழுக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் கேங்ஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் அமுத்துங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.